வணக்கம் மாணவர்களே, ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழ். நாம் இதுவரையும் ரெண்டு இயல் இருக்கிற எல்லா லெசன்ஸ் புக் எக்ஸசைஸ் பார்த்தாச்சு. ரெண்டாவது இயலுக்கு பின்னாடி இருக்கிற புக் எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பாகம் 34, சாரி பாகம் 39. ஐசிஎஸ்சி மாணவர்களுக்கு 162வது பக்கமும் மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கு 34வது பக்கமும். ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 162வது பக்கமும் மெட்ரிகுலேஷன் மாணவர்களுக்கு 34வது பக்கம் இருக்கிற ரெண்டாவது இயலுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஈ எழுதுதலில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் சொல்ல கேட்டு எழுதுதல். இது இந்த சொற்றொடர் அன்னையும் தந்தையும் தெய்வம், கல்வியை கசடர கற்றிட வேண்டும், தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இந்த சென்டென்ஸை நீங்கள் நல்லா படிச்சுட்டு மற்றவங்க டிக்டேட் பண்ண நீங்கள் எழுத ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்ததாக செகண்ட் எக்ஸசைஸ், சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. அதில் நாலு வேர்டு கொடுத்துருக்காங்க, நாலு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸை ஒரு சொற்றொடரில் வர்ற மாதிரி நம்ம எழுதணும் அமைச்சு. ஃபஸ்ட் ஒன், ஆயிரம். ஆயிரம்ங்கிற வார்த்தையை எப்படி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு சொற்றொடர் எழுதலாம். என்னிடம் 1000 ரூபாய் உள்ளது அப்படி எழுதலாம். நான் 1000 ரூபாய் பரிசு பெற்றேன் அப்படி எழுதலாம். இல்லை என்ன வேணால் எழுதலாம். இல்லை எங்கள் அப்பா எனக்கு 1000 ரூபாயில் புது துணிகள் வாங்கி கொடுத்தார் அப்படி எழுதலாம். என்ன வேணால் எழுதலாம், ஆனால் பிழை இல்லாமல் ஒரு சொற்றொடர் அழகாக எழுதணும். அடுத்ததா செகண்ட் ஒன், உண்மை. நான் உண்மை ஒன்றையே பேசுவேன், இல்லை எப்பொழுதும் உண்மையே பேசுவேன் அப்படி எழுதலாம். நான் உண்மை ஒன்றையே பேசுவேன், இல்லை நான் எப்பொழுதும் உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன், எப்பொழுதும் உண்மையே பேசுவேன் இப்படி என்ன வேணால் எழுதலாம். அடுத்து தேர்டு, புகார் நகரம். நாங்கள் புகார் நகரம் சென்று வந்தோம் அப்படின்னு எழுதலாம். அடுத்து ஃபோர்த்து, ஆடுகள். தோட்டத்தில் ஆடுகள் மந்தை மந்தையாய் மேய்ந்தன. மந்தையாய் என்ன அர்த்தம், ஒன்றுக்கு மேற்பட்ட ஆடுகள் நிறைய இருக்கிறத மந்தைன்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போ மந்தையாய் என்ன, கூட்டம் கூட்டமாக நிறைய ஆடுகள் இருந்துச்சு ஒன்றுக்கு மேலே அப்படின்றது அர்த்தம். தோட்டத்தில் மேய்ந்தன பன்மையில் எழுதலாம், சரிங்களா? அடுத்த பக்கம் 163வது பக்கம் ஐசிஎஸ்சி மாணவர்களும் மெட்ரிகுலேஷன் மாணவர்கள் 35வது பக்கமும். தேர்ட் எக்ஸசைஸ், கீழ்காணும் சொற்றொடர்களை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இங்கே சில சொற்றொடர்கள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது விடையாக எழுதுகிற மாதிரி கீழே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேலே இருக்கிற சொற்றொடர்களை படித்து பார்த்து ஆன்சர் பண்ண பயிற்சி எடுக்கணும், சரிங்களா? இப்போது என்னென்ன சொற்றொடர்கள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கல்வி கண் போன்றது, நீதி தவறாதவன் அரசன், சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது
ஏழை கிழவி பணப்பையுடன் வந்தால் தீங்கு செய்தால் தீமை விளையும். இப்படி அஞ்சு சொற்றொடர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சொற்றொடர்களை வச்சு அஞ்சு கேள்விகள் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், தீங்கு செய்தால் என்ன நேரிடும்? லாஸ்ட் சென்டென்ஸ் இருக்கு பாருங்க, தீங்கு செய்தால் தீமை விளையும். தீங்கு செய்தால் தீமை விளையும். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதியிருக்கு, நீங்கள் அந்த சொற்றொடரில் இருக்கிற விளையும் அப்படியே எழுதுங்க. அடுத்ததா செகண்ட் க்வெஸ்சன், சிலம்பின் பரல் எவற்றால் ஆனது? சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், கல்வி எதனை போன்றது? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், கல்வி கண் போன்றது. அடுத்ததா ஃபோர்த்து க்வெஸ்சன், நீதி தவறாதவன் யார்? நீதி தவறாதவன் அரசன். பணப்பையுடன், அடுத்தது ஃபிஃப்த்து க்வெஸ்சன், பணப்பையுடன் வந்தது யார்? ஏழை கிழவி பணப்பையுடன் வந்தால். இங்கே மேலே அஞ்சு சொற்றொடர்கள் கொடுத்துருக்காங்க, அது விடையாக வர்ற மாதிரி தான் கீழே அஞ்சு க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. எந்த க்வெஸ்சனுக்கு எந்த ஆன்சர் பொருந்ததுன்ட்டு படித்து பார்த்து விடை எழுத நீங்கள் பயிற்சி எடுக்கணும். அதே மாதிரி தான் கீழே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க, உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. அடுத்தது ஃபோர்த் எக்ஸசைஸ். இப்போது இங்கே மேலே பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம அஞ்சு சொற்றொடர்கள் கொடுத்துட்டு அஞ்சே அஞ்சு கேள்வி கேட்குறாங்க. இங்கே பல சொற்றொடர்கள் கலந்து ஒரு பத்தியாக வருது, ஒரு பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. இதிலருந்து ஒரு அஞ்சு க்வெஸ்சன் கேட்பாங்க. இந்த பத்தியை படித்து பார்த்து கேட்குற க்வெஸ்சனுக்கு தகுந்த மாதிரி விடையளிக்க பயிற்சி எடுக்கணும், சரிங்களா? இப்போ இந்த பத்தியை நம்ம படிப்போம் வாங்க, படிக்கலாமா? பத்திய கவனிங்க. புறநானூறு என்னும் நூலில் அறப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அரசன் ஒருவன் மற்றொரு நாட்டு அரசன் மீது போர் தொடுக்கும் முன்பு பசுக்களையும் அறவோரையும் பெண்களையும் பிணியாளர்களையும் போர் நிகழும் இடத்தை விட்டு புறத்தே போய்விடும்படி எச்சரித்த பின்னரே படையெடுப்பு நிகழும். இந்த அறப்போர் முறை முதுகெடுமி பெருவழுதி இடம் அமைந்திருந்ததாக நெட்டிமையார் என்ற புலவர் பாராட்டுகிறார். மறுபடியும் ஒரு முறை படிக்கிறேன் பாருங்கள், இந்த அறப்போர் முறை முதுகுடுமி பெருவழுதி இடம் அமைந்திருந்ததாக நெட்டிமையார் என்ற புலவர் பாராட்டுகிறார். மேலும் படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் நியாயில்கள் என்று அழைக்கப்பட்டன. ஒரு முறைக்கு இருமுறை இல்லை மூன்று முறை கூட இந்த பத்தியை நல்லா படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் பின்னாடி என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆன்சர் பண்ணணுன்றதை இந்த பத்தியில் இருக்குது, எடுத்து எழுதணும். வினாக்கள் பின்னாடி என்ன வினாக்கள் கொடுத்துருக்காங்க, உரைப்பகுதியில் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் யாது? இந்த உரைப்பகுதியில் இடம்பெற்றிருக்கிற நூலோட பெயர் ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்காங்க. புறநானூறு என்னும் நூலில் அறப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அப்போது என்ன எழுதுறீங்க, உரைப்பகுதியில் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் யாதுன்னு கேட்டால் புறநானூறு அப்படின்னு எழுதுறீங்க. அடுத்து செகண்ட் க்வெஸ்சன், நெட்டிமையாரால் பாராட்டப்படும் அரசர் யார்? முதுகுடுமி பெருவழுதி, நெட்டிமையாரால் பாராட்டப்படும் அரசர் யார்? முதுகுடுமி பெருவழுதி. அடுத்து தேர்ட் க்வெஸ்சன், நியாயில்கள் என்று என்றால் என்ன?
பகைவர்கள் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் இடங்களை தான் நியாயல்கள் என்று அழைக்கப்பட்டன அப்படின்ட்டு நம்ம பத்தியில் லாஸ்ட் வரியில் பார்த்தோம் இல்லைங்களா. அதை எழுதுறீங்க, பகைவர்கள் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் இடம் அப்படின்னு. அடுத்து பகைவன், இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? நண்பன். பகைவன் இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் நண்பன். பிணி என்பதன் பொருள் நோய். பிணி என்பதன் பொருள் நோய். அடுத்ததா ஃபிஃப்த் எக்ஸசைஸ், பொருத்தமான சொற்களால் பாடலை நிறைவு செய்க. இங்கே வேர்ட்ஸு கொடுத்துருக்காங்க, சொல்லி, மீனவன், கடலிலே, பார்த்ததே, வலையில் விட்டதே, செய்ததே, இப்படி வேர்ட்ஸு கொடுத்துருக்காங்க. துள்ளி குதிக்கும் மீன் கடலிலே, வெள்ளியை வானத்தில் பார்த்ததே, மீனவன் வலை போட்டானே, வலையில் சிக்கிய மீனுமே வெளியேற முயற்சி செய்ததே, நண்டு நண்பன் வந்ததே, வலையை வெட்டி விட்டதே, மீன் நன்றி சொல்லி சென்றதே. இப்படி நீங்கள் கொஞ்சம் யோசித்து இந்த பாடலை படிச்சுட்டு மேலே இருக்கிற வார்த்தைகளை படித்து பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தை எங்கே பொருந்துதுன்றது உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விடையை எழுத பயிற்சி எடுக்கணும். இது அதுக்கு மொழியை ஆளும் திறனை வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பயிற்சிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா அடுத்த பக்கத்தில் மொழியோடு விளையாடு. ஃபஸ்ட் எக்ஸசைஸ், பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. எந்த பாடலில்? கல்வியே தெய்வம்ங்கிற தலைப்பில் முன்னாடி செய்யுள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த செய்யுளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. என்னென்ன சொற்கள் இருக்குன்னுட்டு நான் இங்கே எழுதிட்டேன் பாருங்கள். அன்னையும், அறிந்திட, ஆயிரம், அலந்திட, இந்த நான்கு வார்த்தைகள்லையும் முதல் எழுத்து என்ன வந்திருக்கு? ஆங்கிற எழுத்தில் தொடங்குதா? அப்போ ஆங்கிற எழுத்தில் தொடங்குகிற வார்த்தைகளை முதல் வரியில் எழுதியிருக்க. அடுத்ததாக காங்கிற எழுத்தில் தொடங்குகிற வார்த்தைகளை எழுதியிருக்க. கண்ணெனும், கல்வி, கற்றிட, கசடர, முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை செய்யுள்ள என்னன்னு சொல்லுவோம்? மோனைன்னு சொல்லுவோம். இதை நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்ததா வல்லமை, வளமதை, இந்த ரெண்டு வார்த்தையிலையும் முதல் எழுத்து வாங்கிறது தொடக்க எழுத்தாக இருக்குது. அடுத்ததா நன்மையும், நயமதும், நம்மை, இந்த மூணு வார்த்தையிலையும் நான் இருக்குது. இன்னும் தேடிக்கிட்டே இருந்தால் இன்னும் நிறைய சொற்கள் கிடைக்கும். உதாரணத்துக்கு இங்கே முதல் எழுத்தில் தொடங்குகிற வார்த்தைகள், அந்த ஒரே மாதிரி எழுத்தில் தொடங்குகிற வார்த்தைகளை கொஞ்சம் எடுத்து எழுதியிருக்கோம், சரிங்களா. அடுத்ததா செகண்ட் எக்ஸசைஸ், ஒரு சொல்லில் இரு தொடரை உருவாக்குவோம். இங்கே ஒரு சென்டென்ஸும் அவங்க கொடுத்துட்டாங்க, ஒரு சொற்றோட ஒரு தொடரை கொடுத்துட்டாங்க. திங்கள்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ரெண்டு தொடரை எழுதணும் அப்படின்ட்டு. இப்போ திங்கள் கொடுத்துருக்காங்க, திங்கள் வாரத்தின் இரண்டாம் நாள் அப்படின்னு அவங்களே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க. திங்கள் வாரத்தின் இரண்டாம் நாள். திங்கள் என்பதன் பொருள் மாதம் அப்படி எழுதலாம். இங்கே தமிழில் பன்னிரு திங்கள் உண்டு அப்படி கொடுத்துருக்க, சரிங்களா. இதுவும் ஒரு தொடர் தான், திங்கள் வாரத்தின் இரண்டாம் நாள். தமிழில் பன்னிரு திங்கள் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது தமிழில் அப்படின்னு. அடுத்ததா ஞாயிறுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. ஞாயிறு கிழக்கே உதிக்கும். ஞாயிறுன்னா என்ன அர்த்தம்? ஞாயிறுன்னா சூரியன்னும் ஒரு பொருள் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமைன்னும் ஒரு பொருள், சரிங்களா. அப்போ வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு, ஞாயிறு கிழக்கே உதிக்கும், இப்படி இரண்டு தொடர்கள் எழுதலாம் எழுதியிருக்கேன்.
புரிஞ்சுக்கும். அடுத்ததா தேர்ட் எக்ஸசைஸ், முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் எழுதுக. ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அதாவது இடம் மாறி இருக்குது, வேர்ட்ஸ் ஒரு சென்டென்ஸில் வேர்ட்ஸ் இடம் மாறி இருக்குது, அதை சரியான முறையில் முறைப்படுத்தி நம்ம எழுதணும். கல்வி கண் திறந்தவர் போற்றப்படுகிறார் என காமராசர். கல்வி கண் திறந்தவர் என காமராசர் போற்றப்படுகிறார். அவங்களே உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லிட்டாங்க. அடுத்ததாக செகண்ட் பாருங்கள், கற்றிட வேண்டும் கல்வியை கசடர. நம்ம செய்யுள படிக்கும்போது படித்தோம் கல்வியை எவ்வாறு கற்க வேண்டும் படித்தோம். அதில் கல்வியை கசடர கற்றிட வேண்டும், இது ஒரு சென்டென்ஸ் அமைக்கிற முறை. அப்போ இங்கே மாறி இருக்கு பார்த்தீங்களா சொற்கள், அதை சரியான முறையில் முறைப்படுத்தி நம்ம எழுதுகிறோம். கல்வியை கசடர கற்றிட வேண்டும். அடுத்து தேர்டு, மனுநீதி சோழன் மன்னர் சோழ மன்னர்களுள் புகழ்வாய்ந்த. புகழ்வாய்ந்தன்னு லாஸ்டில் முடிச்சிருக்காங்க, அப்படி வருமா? வராது. சோழ மன்னர்களுள் புகழ்வாய்ந்த மன்னர், சாரி இங்கே இரு போட மறந்துட்டேன், ஒயிட்னர் போட்டேன் அது போடவே இல்லை, இங்கே இரு போடணும். சோழ மன்னர்களுள் புகழ்வாய்ந்த மன்னர் மனுநீதி சோழன், அது அப்படி சரியாக எழுதிக்கோங்க. மேலே பாருங்கள் லைனில் மன்னர் இருக்கு இல்லையா, அந்த மன்னர் அப்படியே எழுதுங்க. சோழ மன்னர்களுள் புகழ்வாய்ந்த மன்னர் மனுநீதி சோழன் அப்படி எழுதுங்க. அடுத்தது ஃபோர்த்து, கார் சிலம்பு உடையது கண்ணகியின் மாணிக்க பரல்கள். கண்ணகியின் கார் சிலம்பு மாணிக்க பரல்கள் உடையது. ஃபிஃப்த்து ஒன், தந்தையும் தெய்வம் அன்னையும், அன்னையும் தந்தையும் தெய்வம், இதை சரியாக நம்ம இப்போ முறைப்படுத்த எழுத பயிற்சி எடுத்துட்டோம். அடுத்து ஃபோர்த் எக்ஸசைஸ், சொல்லிலிருந்து புதிய சொல் உருவாக்கலாமா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நெய்தல் வயது, இதை யூஸ் பண்ணி வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்க. நெல் வயல், இது ரெண்டையும் சேர்த்து நெல் வயல் எழுதியாச்சு. அதே மாதிரி கல்விங்கிறதுல எடுத்து புதிய வார்த்தை எழுதுகிறாங்க, கவி கண்ணிலிருந்து கல் கவிகள். அடுத்ததா தலைவன் மீனவர், தலை மீன் தலை மீன். மரகதம் பல்லாண்டு, மகதம் ஆண்டு மகதம் ஆண்டு. பாண்டிய மனைவி, பாண்டி மனை பாண்டி மனை. இப்படி புதிய சொல் உருவாக்கவும் நாம் அழகாக இந்த மாதிரி பயிற்சி எடுக்கலாம். இதன் மூலம் நிறைய சொற்களை நாம் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா. இந்த புக் எக்ஸசைஸ் எல்லாமே அழகாக பென்சிலில் புக்கில் எழுதுங்க, மறுபடியும் மறுபடியும் இந்த எக்ஸசைஸை செஞ்சு பழகுங்க. நன்றி மாணவர்களே.